இலங்கையின் தமிழர் பிரதேசமாகிய திருவண்ணாமலை பகுதியில் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னர் ஒரு கேவலமான கீழ்த்தரமான சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது. இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலங்கையின் தமிழர் பிரதேசமாகிய திருவண்ணாமலை பகுதியில் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னர் தியாக தீபம் திலீபன் அன்னாட 36வது ஆண்டு நினைவஞ்சலி பவனி நடைபெற்றுக் கொண்ட நேரம் ஒரு குரூப் ஆஃப் சிங்களிசால சிங்கள காடையர்களால் அந்த பவனி இடைநிறுத்தப்பட்டு நினைவஞ்சலி வைக்கப்பட்டிருந்த வாகனமும் அந்த வாகனத்தில் நின்ற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் வந்து இலங்கையில் இந்த டைம் 2023 இந்த டைமும் இப்படி ஒரு இனவரி பிடிச்ச ஆக்கள் இருக்கணும் இனவரி பிடிச்ச சம்பவங்கள் பதிவாக இருப்பது வந்து இலங்கையில் ஒரு படுகேவலமான ஒரு விஷயமாகும். ஏன்னு சொன்னால் இவ்வாறான இனவரி பிடிச்ச ஆக்கள் இனவரி பிடிச்ச சம்பவங்கள் வந்து இலங்கையில் 1980 காலப்பகுதியில் அதிக அளவாக இருந்தது. தியாக தீபம் திலீபன் அண்ணா உண்ணாவிரதம் இருந்ததற்கு காரணமும் 1980 காலப்பகுதிகளில் நடைபெற்ற இனவரி தமிழர் மீது நடைபெற்ற இனவரி தாக்குதல்கள் இனவரி சம்பவங்கள்லாம் தியாக தீபம் திலீபன் அண்ணா உண்ணாவிரதம் இருந்ததுக்கு அவரை தூண்டிட்டு தியாக தீபம் திலீபன் அண்ணா பற்றி பார்ப்போம்னு சொன்னால் அவர் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஊரல் என்ற பிரதேசத்தில் பிறந்திருக்கிறார். 1963 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி பிறந்தவர். இவருக்கு இவற்ற அம்மா அப்பா வச்ச பேர் வந்து பார்த்தீவன். 1980 காலப்பகுதியில் இவருக்கு வந்து யாழ்ப்பாண மருத்துவ பட்டத்தில் படிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி உள்ளார். ஆனால் ஒரு மருத்துவராக தமிழ் மக்களுக்கு சேவையாற்றுவதை விட தன்ற உயிரை தியாகம் செஞ்சு தமிழ் மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு திலீபன் அவர்கள் அந்த நேரம் முடிவெடுத்தார். 1987 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தமிழ் மக்களின் உரிமைகளுக்காகவும் விடுதலைக்காகவும் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 1987 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தனது உண்ணாவிரதத்தினை ஆரம்பித்தார். 1987 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தனது உண்ணாவிரதத்தினை ஆரம்பிக்கின்றார். ஒரு சொட்டு தண்ணி கூட சாப்பாடு இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணி கூட அருந்தாமல் 12 நாட்கள் உண்ணாவிரதத்தினை மேற்கொண்டு அதன் பின்னர் திலீபன் அவர்கள் வீரமரணம் அடைகின்றார். திலீபன் அண்ணா அவர்கள் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி உண்ணாவிரதத்தினை மேற்கொண்ட நேரம் 5 அம்ச கோரிக்கைகளை வைத்து தான் அந்த உண்ணாவிரதத்தினை மேற்கொண்டார். அந்த 5 அம்ச கோரிக்கைகள் இருக்கிற முதலாவது 2வது அம்சத்தை தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் வைத்த முதலாவது கோரிக்கை என்னன்னு சொன்னால் முழு குடியேற்றம் என்ற பெயரில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதாவது தமிழர்கள் வாழும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் முழு குடியேற்றம் என்ற பெயரில் தமிழர் பிரதேசமாகிய வடக்கு கிழக்கு பகுதிகளில் புதிதாக திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற குடியேற்றங்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி முதலாவது ஒரு கோரிக்கை. 2வது கோரிக்கை இராணுவ முகாம்களிலும் இராணுவ கேம்புகளிலையும் மற்றும் சிறைச்சாலைகளிலும் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் இதோடு சேர்த்து இன்னும் 3 கோரிக்கைகளையும் வச்சுத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை திலீபன் அவர்கள் மேற்கொண்டார். இந்த 2 பிரச்சனையை பற்றி ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னு சொன்னால் இந்த 2 பிரச்சனையும் அதாவது தமிழர் பிரதேசமாகிய வடக்கு கிழக்கு பகுதிகளில் திட்டமிடப்பட்டு புதிதாக நடத்தப்படுகின்ற குடியேற்றமும் மற்றது தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த 2 விடயம் வந்து இத்தனை வரைக்கும் அதாவது 1987 திலீபன் அவர்கள் 12 நாட்கள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் உண்ணாவிரதம் இருந்து இவங்களுக்கு சொல்லி கேட்ட விஷயத்தை வந்து 2023 இத்தனை வரைக்கும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இத்தனை வரைக்கும் இந்த 2 விடயம் வந்து பிரச்சனையாக தான் இருக்குது எங்களோட இலங்கையில். மற்றது என்ன விஷயம்ண்டா 1987 காலப்பகுதியில் திலீபன் அவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்த அந்த நேரத்தில் இலங்கை அரசியலை முற்றுமுழுதாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் இந்தியர்கள். இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இலங்கை அரசியல் வந்து அந்த நேரத்தில் இருந்தது. ஏன்னு சொன்னால் அந்த டைம் தான் ஐபிகேஎஃப் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து இலங்கையில் இறங்கி தமிழர் மீது பெரிய ஒரு பிரச்சனையை வந்து அவங்க செஞ்சாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தமிழர் மீது உதவிக்குன்னு சொல்லி வந்து அவங்க தமிழருக்கு உபத்திரம் தான் கொடுத்தாங்க. அது இப்போ இந்த வீடியோஸ் வந்து சிலவில் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கொண்டிருப்பீங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஐபிகேஎஃப் வந்து இலங்கையில் வந்து இறங்கி தமிழருக்கு உதவி செய்யலை. தமிழர் மீது அவங்களும் வந்து வன்முறையை தான் கட்டவழ்த்து விட்டாங்க. இந்த
ஐபிகேஎஃப் இலங்கையில இறங்கி அந்த நேரம் பிரச்சனை போய்கொண்டிருந்த டைம்ல தான் திரிபன் அவர்கள் இந்த 12 நாள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். மகாத்மா காந்தி அவர்களை கொண்டாடுகின்ற இந்தியா திரிபன் அண்ணா உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அவர் இறக்கும் வரைக்கும் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தது. 24 வயதான ஒரு இளைஞன், அதாவது மருத்துவ கூட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு இளைஞன், ஒரு டாக்டரா வர வேண்டிய ஒரு இளைஞன், தன்னோட படிப்பை விட்டுட்டு தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு தமிழ் மக்களுக்காக 12 நாட்கள் சாப்பாடு தண்ணி இல்லாம உண்ணாவிரதம் இருந்து வீரமரணம் அடைஞ்சு போறேன். 1980 87 ஆண்டு காலப்பகுதியில இலங்கை அரசியல இந்தியா தனது கட்டுப்பாட்டில் வச்சிருந்ததோ அதே மாதிரி 2023 இப்பவும் இலங்கை அரசியல்ல வந்து இந்தியா வந்து பாரிய ஒரு தாக்கத்தை செலுத்துது. அப்ப இந்தியா என்னென்ன வேடிக்கை பார்த்துக்கொண்டிருந்ததோ அதே மாதிரி இப்ப வரைக்கும் வேடிக்கை தான் பார்த்துக்கொண்டிருக்கு. தற்போது திருவண்ணாமலை பகுதியில நடைபெற்ற இந்த வன்முறை சம்பவத்துக்கு நிறைய சிங்கள இளைஞர்கள், ஒரு சில சிங்கள அரசியல்வாதிகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். இது வந்து வரவேற்கக்கூடிய விடயமாகும். ஏன்னு சொன்னா இவங்கள மாதிரி இந்த அரசியல் புரிதல், இந்த இனங்களுக்கு இடையிலான இணக்கங்கள் சம்பந்தமானதும், மனிதர்களுடைய இனங்களுடைய உரிமைகள் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக இவர்களுக்கு இருக்கிற தெளிவு போல அனைத்து மக்களுக்குமே வந்து இந்த தெளிவு ஏற்படுமா இருந்தால் இலங்கையில வந்து தமிழர் மீது வந்து வன்முறைகள் நடைபெறாது, தமிழர்கள் ஒடுக்கப்பட மாட்டார்கள், தமிழர்கள் உரிமை சரியான முறையில கிடைக்கும். ஏன்னு சொன்னா இப்ப எல்லாருக்குமே வந்து இந்த எங்களோட தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளும் சரி, மற்றது இந்த மனிதர்களுடைய உரிமைகள், இனங்களுடைய உரிமைகள், இனங்களுக்கு எவ்வாறு உரிமைகள் ஒதுக்கப்பட வேண்டும், இனங்களுக்கு எவ்வாறு ஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள் சம்பந்தமானதும் மற்றும் அரசியல் சம்பந்தமான அறிவுகள் வந்து சிங்கள மக்கள் மத்தியில வந்து அதிகமாக வந்து கூறப்பட வேண்டும், அதிகமாக வந்து அவர்கள் பாடசாலையிலும் சரி மாணவர்கள் மத்தியிலும் சரி கற்பிக்கப்பட வேண்டும். என்னதான் நாங்கள் தொண்டகுளியை கத்தினாலும், என்னதான் நாங்கள் எங்களோட உரிமைகளை பற்றி பேசினாலும் அவர்கள் மத்தியில் இன்னும் அந்த இனவரை பிடித்த ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த தமிழர் மீதான வன்முறைகளை செலுத்துறது வந்து அதிக ஆர்வமாக வந்து இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா இந்த வன்முறை சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கிறது வந்து ஒரு தமிழர் பிரதேசம், தமிழர் அதிகமாக வாழ்ற ஒரு தமிழ் மண்ணில் தான் இந்த வன்முறை சம்பவம் வந்து நடைபெற்று இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த வன்முறை சம்பவத்தில் ஒரு தமிழ் பாராளுமன்ற, இலங்கையில் உள்ள ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் தாக்கப்பட்டுள்ளார். இந்த மக்களால், இந்த குரூப் ஆஃப் இந்த காடையர்களால் வந்து இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கப்பட்டுள்ளார். இலங்கையில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கே இந்த கட்டம்னு சொன்னா ஒரு இலங்கையில் இருக்க சாதாரண தமிழ் குடிமகன் ஒரு ஆளுக்கு என்ன கட்டம் இருக்குன்னு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க யோசிச்சு பாருங்க. இவருக்கே வந்து இந்த அளவு தான் பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னா, ஏன்னா அந்த இடத்துல வந்து போலீஸ் அதிகாரிகளும் நின்றுக்கணும், ஆனா அங்க ஒரு 50க்கும் அதிகமான காடைகள் வந்து அந்த தாக்குதல் நடத்தி இருக்கணும். அவர்கள் வந்து அவ்வளவு மூர்க்கத்தனமான தாக்குதல், பெரிய பெரிய தடிகளால வந்து அந்த நினைவஞ்சலி வாகனத்தை தாக்கினாங்க, டிரைவரை தாக்குறாங்க, அந்த நினைவஞ்சலி திரிபன்னோட படம் பதிக்கப்பட்டிருந்த அந்த நினைவஞ்சலி பதாகைகளை தாக்கினாங்க, பாராளுமன்ற உறுப்பினரே தாக்குறாங்க. இப்படியான ஒரு இனவரை பிடிச்ச மண்டைக்கு ஒன்றும் இல்லாத, கல்வி அறிவு இல்லாத, அரசியல் தெளிவில்லாத இனவரை பிடிச்ச இவ்வாறான காடையர்கள் எங்கள் நாட்டில் இருந்து கொண்டு இருக்கும் வரைக்கும் தமிழர் மீது வன்முறைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. இது சம்பந்தமாக உரிய அதிகாரிகள் வேகமாக சரியான நடவடிக்கை வந்து எடுக்க வேணும். ஏன்னு சொன்னா இப்ப இந்த பிரச்சனைக்கு வந்து இப்ப நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இலங்கையில், நிறைய மாணவர்களும் சரி நிறைய அரசியல்வாதிகளும் சரி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா உயர்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் வந்து இதுல வந்து கவனம் செலுத்த வேண்டும். தமிழர் மீது வந்து, அதாவது இலங்கைக்குள்ள இருக்கிற ஆக்களை மட்டும், இலங்கைக்குள்ள இருக்கிற அரசியல்வாதிகள் மட்டும் நான் சொல்ல வரையில, இந்தியாவும் சரி வேற உலக நாடுகள் இருக்கிற பெரிய அரசியல் தலைவர்களா இருந்தாலும் சரி இந்த விடயங்களை வந்து கவனத்தில் எடுக்கிறையில இது வந்து ஒரு சின்ன பிரச்சனையா பார்க்க இயலாது. ஏன்னு சொன்னா இந்த சின்ன பிரச்சனை வந்து பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய ஒரு விடயமாகும். ஏன்னு சொன்னா அகிம்சை வழியில உண்ணாவிரதம் இருந்து தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடின ஒரு ஆளுடைய 36வது ஆண்டு நினைவஞ்சலி பவனி நடைபெற்று கொண்டிருந்த நேரம் இந்த சிங்கள காடையர்களால, இந்த சிங்கள ஒரு குரூப் ஆஃப் மக்களால அந்த பவனி நிறுத்தப்பட்டு வாகனம் தாக்கப்பட்டு பதாதைகள் உடைக்கப்பட்டு அஞ்சலி நினைவு சின்னங்கள் உடைக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் தாக்கப்பட்டு ஒரு கேவலமான ஒரு செயல் வந்து நடைபெற்றிருக்கு. இது வந்து பெரிய ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாகும். இதை வந்து சாதாரண விடயமாக கருத்துல கொள்ள இயலாது. ஏனென்று சொன்னா இந்த வன்முறை சம்பவத்தை நடத்தின அந்த கும்பல் இன்னும் பல இடங்களிலும் இவ்வாறான வன்முறை சம்பவங்களை நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால
உரிய அதிகாரிகள் வேகமாக செயற்பட்டு இந்த கும்பலை கைது செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் தமிழர் மீது இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் நடைபெறாமலும் தமிழர் மீதான பாதுகாப்பினை உறுதிப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும். இலங்கையில் இருக்கிற அதிகாரிகள் மட்டுமில்ல, இந்தியாவும் சரி இந்த விடயத்தில் வந்து கவனம் செலுத்த வேண்டும். 1987 திலீபன் அண்ணா உண்ணாவிரதம் இருந்து அவரை வந்து இறக்குற வரைக்கும் பார்த்து கொண்டிருந்த இந்தியா இப்பவும் இலங்கையை வந்து அவ்வாறு தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு. இனியாவது இந்தியா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காம இலங்கையில நடக்கிற இவ்வாறான தமிழர் மீது நடக்கிற இவ்வாறான வன்முறை சம்பவங்களுக்கு கண்டனங்கள் தெரிவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் உள்ள அதிகாரிகளை வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும். இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் நடைபெறாமல் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களை பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டும்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, உலக நாடுகள் இருக்கிற உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இலங்கை மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த தகவலை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைச்சிருந்தேன். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.